ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்திய அணியானது நியூசிலாந்து மண்ணில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் மற்றும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் ஆகியவற்றில் விளையாடுறாங்க. இதில் முதலில் நடந்து முடிந்த 5 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இந்திய அணியானது 4-1 என்ற நிலையில் அபாரமாக வெற்றி பெற்று தொடரையும் கைப்பற்றினாங்க. இதில் முதல் 3 ஒருநாள் போட்டிகளுக்கு மட்டுமே கேப்டனாக விளையாடிய விராட் கோலி அடுத்த 2 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 3 T20 போட்டிகள் ஆகியவற்றில் ஓய்வளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் துணை கேப்டனான ரோஹித் சர்மா தலைமை தாங்கி இந்திய அணியை வழி நடத்தினார். ஒருநாள் தொடரானது முடிவடைந்த நிலையில் அனைவரது கவனமும் அடுத்த நியூசிலாந்து அணிக்கு எதிராக உள்ள 3 போட்டிகள் கொண்ட T20 தொடர் மீது திரும்பியுள்ளது. இந்திய அணியானது நியூசிலாந்து அணிக்கு எதிராக இதுவரை 8 சர்வதேச T20 போட்டிகளில் விளையாடியுள்ளது. இதில் 2 முறை இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. 6 முறை நியூசிலாந்து அணியானது வெற்றி பெற்றுள்ளது. உலகின் பலம் வாய்ந்த ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் போன்ற அனைத்து அணிகளுக்கு எதிராகவும் சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியானது ஒரு கௌரவமான வெற்றி புள்ளிகளையே குவித்துள்ளது. ஆனால் நியூசிலாந்து அணிக்கு எதிராக மட்டும் 8 போட்டிகளில் விளையாடி வெறும் 2 போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்று ஒரு பரிதாப நிலையில் உள்ளது. அதே போல T20 போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்திய அணி 2வது இடத்தில் உள்ளது. நியூசிலாந்து அணியானது 6வது இடத்தில் உள்ளது. இருந்த போதிலும் இந்திய அணியானது நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு சிறப்பான வெற்றி புள்ளியை பெற்றிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாம இந்த T20 தொடரானது நியூசிலாந்துக்கு உள்ளூரில் நடப்பதால் அந்த அணிக்கு மிகவும் சாதகமான சூழ்நிலையை உருவாகும். அதே போல 4வது ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி 92 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதால் ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப் ஆனது விமர்சனத்துக்கு உள்ளானது. தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலியும் அணியில் இடம்பெறாத ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது நியூசிலாந்தை அதன் மண்ணிலேயே சமாளித்து T20 தொடரை கைப்பற்றுமா என்பது ஒரு கேள்விக்குறியாகவே உள்ளது. இந்த T20 தொடருக்காக இந்திய அணி வீரர்கள் பலரும் பல சிறப்பு பயிற்சியில் ஈடுபட்டு உள்ளனர். ரோஹித் சர்மா, சிகர் தவான் போன்றோர் டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் விளையாடி பயிற்சியினை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த புகைப்படங்கள் தற்போது ட்விட்டரில் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றுவதன் மூலம் பாகிஸ்தான் அணியின் 11 T20 தொடர்களில் தோல்வியை சந்திக்காத அணி என்ற ஒரு சாதனையை சமன் செய்யும். ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது அந்த சாதனையை சமன் செய்கிறதா, இந்த T20 தொடரை வெல்லுகிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.